வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஃபைனல் கட் ப்ரோ 10 இதில் வந்து உங்களுக்கு பிளேபேக் சீக்ரெட்டை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நம்ம நார்மலாக டைம்லைன்லேயோ இல்லை ப்ரௌசர் விண்டோலேயோ ஒரு கிளிப்பையோ ப்ளே பண்ணணும்னா ஸ்பேஸ் பாரை நீங்கள் கிளிக் பண்ணினா ப்ளே ஆகும். இதே நான் ப்ரௌசரில் போய் கிளிக் பண்ணி ப்ளே பண்ணனாலும் ப்ளே ஆகும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ நோட்டிஃபிகேஷனும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், ப்ளே ஆகுது. இப்போ நான் ரிவர்ஸில் இதை ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷிஃப்ட் பிடிச்சிட்டு ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணிங்கன்னா ரிவர்ஸில் ப்ளே ஆகும். ஸ்டாப் பண்ணிடுறேன். அதே மாதிரி கிளிப்லேயே நான் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ நான் ரிவர்ஸ் ப்ளே பண்ணால் ஷிஃப்ட் பிடிச்சிட்டு ஸ்பேஸ் பார். ரிவர்ஸில் ப்ளே ஓகேங்களா. ஸோ இதனுடைய ஆப்ஷன் ப்ளேபேக் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ளேபேக் அப்படின்ற வியூன்ற மெனுவில் ப்ளேபேக்கில் இருக்கும். ப்ளேக்கு ஸ்பேஸ் பார், ரிவர்ஸில் ப்ளே பண்ணணும்னா ஷிஃப்ட் ஸ்பேஸ் கொடுங்க. செலெக்ஷன் பண்ணதை நீங்கள் ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஸ்லாஷ், அதாவது குவஸ்டின் மார்க் போட்ட அந்த ஸ்லாஷ். இப்போ நான் ஒரு ரேஞ்ச் டூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த ரேஞ்ச் செலக்ட் பண்ணது மட்டும் எனக்கு ப்ளே பண்ணணும் அப்படின்னா ஸ்லாஷ், அந்த ரேஞ்ச் செலெக்ஷன் மட்டும் எனக்கு இப்போது ப்ளே பண்ணி காட்டும். ஓகேங்களா. இப்போ ஒரு கிளிப்பை செலக்ட் பண்ணுறேன். இந்த கிளிப்பை எனக்கு ப்ளே பண்ணி காட்டணும் அப்படின்னா ஸ்லாஷ் கீயை ப்ரெஸ் பண்ணேன்னா ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு ப்ளே பண்ணி காட்டும். வியூ ப்ளேபேக். ஸோ இந்த ப்ளே அரவுண்ட் அப்படின்றது ஷிஃப்ட் ஸ்லாஷ். பாருங்க, நான் ஒரு எடிட் இங்கே பண்ணியிருக்கேன். இந்த எடிட்டை நான் பார்க்கணும் அப்படின்னா இந்த எடிட் பாயிண்ட்டில் வச்சுட்டு ஷிஃப்ட் பிடிச்சிட்டு ஸ்லாஷ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2 செகண்டு பிஃபோராக ப்ளே பண்ணிவிட்டு அடுத்த 2 செகண்டு ஆஃப்டரில் ப்ளே பண்ணிவிட்டு சென்டர் வந்து நின்றோம். மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுறேன், ஷிஃப்ட்டு குவஸ்டின் மார்க் அல்லது இந்த ஸ்லாஷ். ஸோ இது வந்து எனக்கு வந்து இன்னும் பிஃபோராக ஒரு 5 செகண்டுக்கு முன்னாடி போகணும் அப்படின்னா நீங்கள் ஃபைனல் கட் ப்ரோ ப்ரெஃபரன்ஸில் இந்த ப்ளேபேக் ஆப்ஷனில் ப்ரீ ரோல் டூரேஷன் போஸ்ட் ரோல் டூரேஷன் அப்படின்னு இருக்கும். இந்த ப்ரீ ரோல் டூரேஷனை நான் 5 செகண்டு. ஸோ அந்த போஸ்ட் ரோல் டூரேஷனில் நான் ஒரு 7-8 செகண்ட் வைக்கிறேன். இப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. ஸோ எடிட் பாயிண்ட்டில் வச்சுருக்கேன். இப்போது ஷிஃப்ட் ஸ்லாஷ், முதல்ல 2 செகண்ட் போச்சு, இப்போ 5 செகண்ட் போகிறேன். ஸோ 5 செகண்ட் ப்ரீ ரோல் போயிட்டு போஸ்ட் ரோலில் வந்து பார்த்திங்கன்னா 8 செகண்ட் எனக்கு ப்ளே பண்ணி காட்டும். ஸோ இதுதான் வியூவில் ப்ளேபேக்கில் இந்த ப்ளே அரவுண்ட் அப்படின்றத பார்த்தோம். ப்ளே ஃப்ரம் பிகினிங், ஸ்டார்டிங் டைம்லைனில் ஸ்டார்டிங்லேருந்து ப்ளே ஆகும். ஸ்டாப் பண்ணிடுறேன். ப்ளே டு எண்டு, இல்லை எண்டு வரைக்கும் ப்ளே ஆகும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ப்ளே ஆகும். இப்போ ப்ளே ஆகிட்டே இருக்குது. ப்ளே ஃப்ரம் பிகினிங் அப்படின்னு கொடுக்குறேன். பிகினிங்லேருந்து ப்ளே ஆகும். அதுக்கு ஷார்ட்கட் நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க, ஷிஃப்ட் ஆப்ஷன் ஐ. ஓகேங்களா. இப்போ ஷிஃப்ட் ஆப்ஷன் கோ அவுட், எண்டு வரைக்கும் ப்ளே டு எண்டு, அந்த எண்டு வரைக்கும் எனக்கு ப்ளே பண்ணணும். அந்த டைம் லைன் எண்டு வரைக்கும் இப்போ அது ப்ளே ஆகும். இப்போ இது இன்னும் இது அவுட்டு. ஸோ இங்கே இருக்கு, எண்டு வரைக்கும் ப்ளே ஆகும். ஓகேங்களா. ஸோ ரேஞ்ச் செலெக்ஷனோ இல்லை ஒரு கிளிப்போ செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த எண்டு வரைக்கும் தான் அது ப்ளே ஆகும். ப்ளே ஃப்ரம் பிகினிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து ப்ளே ஆகும். ஸ்டார்டிங்லேருந்து ப்ளே ஆகும். ஓகேங்களா. ஸ்டாப் பண்ணுங்கள். அடுத்த வியூ ப்ளேபேக், ப்ளே ஃபுல் ஸ்க்ரீன், ஷிஃப்ட்டு கமாண்ட் எஃப். ஸோ ஃபுல் ஸ்க்ரீனில் உங்களுக்கு ப்ளே ஆகும். நீங்கள் மவுஸை ஷேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ளேபேக் கண்ட்ரோல் வரும். ஓகேங்களா. ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை எஸ்கேப் கொடுத்தீங்கனாலும் எக்ஸிட் ஆகிடும். ஓகே, நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். இந்த ஷார்ட்கட் தான் இங்கே இருக்குது.
ஓகேங்களா. ப்ளே ஃபுல் ஸ்க்ரீன் கிளிக் பண்ண ஃபுல் ஸ்க்ரீனில் ப்ளே ஆகும். ஸோ மறுபடியும் நான் இங்கே எக்ஸிட் கொடுத்துறேன், ஷிஃப்ட் கமாண்ட் ப்ளே. அடுத்தது ப்ளேபேக்கில் லூப் ப்ளேபேக் அப்படின்னா, உங்களுக்கு ப்ரௌசரில் கிளிப் ஏதாவது செலக்ட் பண்ணி நீங்கள் ப்ளேபேக் லூப்பு கொடுத்தீங்கன்னா அது ப்ளே ஆகிட்டே இருக்கும், அந்த கிளிப் கண்டினியூவாக ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு இங்கேயும் ஷார்ட்கட் கொடுத்துருக்கோம். இந்த கண்டினியூஸ் ப்ளேபேக் அப்படின்றத எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு கிளிப் ப்ளே பண்ணி முடிச்சுட்டு அந்த கிளிப்புக்கு கண்டினியூ ஆகாது, அங்கேயே லூப் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ கொடுத்தீங்கன்னா அங்கே லூப் ஆகிட்டே இருக்கும். மறுபடியும் ஸ்டார்டிங்கில் கண்டினியூ ப்ளேபேக் கொடுக்குறேன்னு வச்சுங்க. இப்போ இங்கே கசர் கொடுக்குறேன், ப்ளே பண்ணுறேன். ஸோ அடுத்த கிளிப்பு ஜம்ப் ஆக போகுது. ஸோ அடுத்த கிளிப்பு ஜம்ப் ஆகி ப்ளே ஆகும். ஸோ இதுதான் கண்டினியூஸ் ப்ளேபேக். லூப் பண்ணணும்னா அந்த கண்டினியூ ப்ளேபேக்கில் நீங்கள் டிக் மார்க் எடுத்துகிட்டு வியூவில் போய்ட்டு இங்கே லூப் ப்ளேபேக் கொடுக்கணும். ஓகேங்களா. இப்போ நான் இந்த கிளிப்பு ப்ளே பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ப்ளேயர் நீங்கள் கிளிக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இங்கே ப்ளே ஆகிட்டே இருக்கும்போது, இந்த ப்ளேயர் மூவ் ஆகிட்டே இருக்கும்போது நீங்கள் ஆப்ஷன் பிடிச்சிக்கிட்டு, ஆப்ஷன் பிடிச்சிட்டு அந்த கிளிப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கர்சர் அங்கே வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும். அப்படியும் பாருங்கள், ஆப்ஷன் பிடிச்சிட்டு நான் எங்கே வேணுமோ அங்கே கிளிக் பண்ணேன்னா அங்கே இந்த ப்ளேயர் வந்து ப்ளே ஆகும். நான் ஆப்ஷன் பிடிக்காமல் கிளிக் பண்ணால் அந்த கிளிப்பு தான் எனக்கு செலக்ட் ஆகும், ப்ளேயர் அங்கே வராது. இப்போ ஆப்ஷன் பிடிச்சிட்டு நான் கிளிக் பண்ணேன்னா ப்ளேயர் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். அடுத்தது JKL. எல் வந்து ஃபார்வர்டு, கே ஸ்டாப்பு, ஜே வந்து பேக்வர்டு. ஓகேங்களா. இப்போது எல்ல ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணால் 1x, டூ டைம் ப்ரெஸ் பண்ணனா 2x, மறுபடியும் தேர்ட் டைம் ப்ரெஸ் பண்ணனா, மறுபடியும் ஃபோர்த் டைம், ஃபிஃப்த் டைம், சிக்ஸ்த் டைம் ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். அதே மாதிரி பேக்வேர்டில் வரும்போது ஒரு ப்ரெஸ் பண்ணால் ஜே 1x வரும், ரெண்டு ப்ரெஸ் பண்ணால் 2x, அதுக்கப்புறம் 4x, அதுக்கப்புறம் 8x, அதுக்கப்புறம் 16x, அதுக்கப்புறம் 32x ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து ஒரு ஃப்ரேம் போகணும் அப்படின்னா கேவை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு எல்ல ப்ரெஸ் பண்ணினா ஒரு ஃப்ரேம் மூவ் ஆகும், ஒரு ஃப்ரேம் ஒரு ஒரு ஃப்ரேமாக மூவ் ஆகும். பேக்வேர்டில் வரணும்னா கே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஜே ஒரு முறை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஃப்ரேம் மூவ் ஆகும். ஓகேங்களா. இப்போ ஸ்லோ மோஷனில் ப்ளே ஆகணும்னா கேவையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், எல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஸ்லோ மோஷனில் ப்ளே ஆகும். ஓகேங்களா. இப்போ பேக்வேர்டில் ஸ்லோ மோஷனில் ப்ளே பண்ணுன்னா கேவையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஜேயும் ப்ரெஸ் பண்ணுங்கள், பேக்வேர்டில் ஸ்லோவாக மூவாகும். ஓகே. கேவும் எல்லையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபார்வேர்டில் ஸ்லோ மோஷனில் ப்ளே ஆகும், கேவும் ஜேவும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேக்வேர்டில் ஸ்லோ மோஷனில் ப்ளே ஆகும். ஸோ கே வந்து ஸ்டாப்பு, எல் ஃபார்வேர்டு, பேக்வேர்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் உங்களுக்கு ப்ளேபேக்கோட சீக்ரெட். இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க, மற்ற நம்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.